ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. டிஎன்பிசி குரூப் ஃபோர் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரோம், ஓகேங்களா? அது அந்த பிளேலிஸ்ட்டில் இதுவரை ஒரு 10 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், சரிங்களா? இன்றைக்கி சம்ஸ் நம்பர் 11 to 14 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், ஒய்யின் எக்ஸ் சதவீதத்துக்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்துக்கும் இடையே விகித பின்ன மதிப்பு என்ன, விகிதத்தின் பின்ன மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஒய்யின் எக்ஸ் சதவீதம்னா எக்ஸு இன்ட்டு ஒய், சாரி, ஒய் இன்ட்டு எக்ஸ் சதவீதம் கொடுத்துருக்காங்களா, அப்போ பை 100, விகிதம்னா ரேஷியோ இல்லையா. எக்ஸின் ஒய்னா எக்ஸு இன்ட்டு ஒய் பை 100. ஒய் இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு ஒய், எது பெருக்கினாலும் என்ன போகிறோம், எக்ஸ் ஒய் XY சேமாக வச்சுக்கோங்க. பெருக்கிற என்ன வரும், எக்ஸ் இன்டு ஒய் XY பை 100 ரேஷியோ XY பை 100. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாங்களா, அடித்தா என்ன வரும், 1 1. இப்போ விகிதத்தின் பின்ன மதிப்பு கேட்குறாங்க. அப்போ 1:1 பின்ன மதிப்புன்னு என்ன, 1:1=1. ஸோ ஆன்சர் இஸ் 1. இப்போ குரூப் 4 2018 இந்த சம் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான சம், ஈஸி தான், சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்கள். சம் நம்பர் 12, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3A, 3B, 3C என்பவை என்ன? ஏபி கூட்டுத்தொடரா இல்லை பெருக்குத்தொடரா, கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடரா, ஏதும் இல்லையா, கண்டுபிடிக்கலாமா? ரைட், ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதான், ஏபிசி, சரிங்களா? அப்போ பியினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், ஏ ப்ளஸ் டி. சியோட மதிப்பு என்னது, ஏ ப்ளஸ் 2D. அதனால் சார் கூட்டுத்தொடர் வரிசையில் பி ஏ ப்ளஸ் டி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, டி ஈக்குவல் என்னது, T2 - T1. அப்போ டி ஈக்குவல்ட்டு பி மைனஸ் ஏ, நமக்கு பி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பியோட மதிப்பு என்ன, ஏ ப்ளஸ் டி, வந்துருச்சுங்களா, கிளியரா? ரைட், அப்போ 3A க்கு அப்படியே 3A அப்படியே வச்சுக்கோங்க, 3B க்கு பிக்கு என்ன வேல்யூ இருக்குங்க, 3A + D. 3Cக்கு 3 என்ன வருங்க, ஏ ப்ளஸ் 2D, சரிங்களா? ரைட், இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா, 3A, 3B, 3C வேல்யூஸ் இருக்குது. இப்போ இது ஜிபியான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஜிபிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், டி என்ன அதுக்கு, T2 - T1. T2 வேல்யூ என்ன, 3A + D / T1 வேல்யூ 3A. இது மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3A + D - A ஆகிடும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், 3D கிடச்சிரும், சரியா? ரைட், இது என்னது T1, இது என்னது T2, இது என்னது T3, கிளியருங்களா? அதெல்லாம் கிளியராக வச்சுக்கணும். இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது டி சிகோல்ட் என்னது, T3 - T2. T3 வேலை என்னப்பா, 3A + 2D. T2 வேல்யூ 3A + D. மேலே கொண்டு போங்க, 3A + 2D. இந்த ப்ளஸ் மேலே வரல, -A - D ஆயிரும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 3 2D டி போச்சுன்னா 3D. கிளியராங்க? இந்த மாதிரி டி வந்து சேமாக வந்துச்சுன்னா அது என்ன வரிசையில் அமையும்னு அர்த்தம்னா, பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும்னு அர்த்தம். ஆன்சர் இஸ் ஜிபி, ஓகேவா? ரைட், 13 சம் பாருங்கள், -1 to R2 1 என்ன எனில் முடிவிலி வரை பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் என்ன? இது நமக்கு 10th மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்முலா, 10th மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. கூடுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, A/(1 - R). இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம கிளியராக பார்த்துட்டு போகணும், சரிங்களா? A/(1 - R). ரைட், 14 சம் பாருங்கள், இதில் இந்த மாதிரியான டேட்டாஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க சில நேரத்தில். அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்ன, கோணம் செங்கோணம், தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம், கிளியராப்பா? ஸோ இந்த 4 சம்ஸ் குரூப் 4 2018 ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம சேனலில் மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு தமிழுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.